கிபியோனியர் தாவீதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்றுபட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகைதேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லை எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ? அவன் குமாரரில் ஏழு பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் சவுலுக்கு பெற்ற அவருடைய இரண்டு குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் மேகலோத்தியனான பர்சி குமாரனாகிய ஆதரியேலுக்கு பெற்ற அவருடைய ஐந்து குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்பு கொடுத்தான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் ஏழு பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வாற்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்த காலத்தில் கிபியோனியருக்கு விரோதமாக தீங்கு செய்தான். கிபியோனியர் இஸ்ரவேல் புத்திரர் அல்ல, இவர்கள் எமோரியரில் மீதியாய் இருந்தவர்கள். யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரோடு சமாதான உடன்படிக்கை செய்திருந்தார்கள். யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். யோசுவா 9:15. கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லோருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். யோசுவா 9:20-21. யோசுவா கிபியோனியரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் வாசம் பண்ணும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் கிபியோனியருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலர் கிபியோனியரை தங்கள் தேசத்திலிருந்து துரத்தி விடவும் கூடாது, அவர்களை கொன்று போடவும் கூடாது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுக்கு இந்த உடன்படிக்கை பற்றியே தெரியும். ஆனால் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்வதாக நினைத்து கிபியோனியரை கொன்று போட்டார். கிபியோனியர் சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள். சவுலோ அவர்களை மொத்தமாக அழித்து போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். சவுல் கிபியோனியரில் அநேகரை வெட்டி கொன்று போடுகிறார். சவுல் அமலேக்கியரை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆனால் சவுலோ அமலேக்கியரை மொத்தமாய் அழித்து போடாமல் அவர்களில் அநேகரை உயிரோடு தப்ப விடுகிறார். இது சவுல் செய்த தப்பிதம். சவுல் அமலேக்கியரை முற்றிலுமாய் அழித்து போடாமல் அவர்களை தப்பவிட்ட பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அவர் கிபியோனியரை கொன்று போடுகிறார். சவுல் உடன்படிக்கையை மீறியதினால் கர்த்தருடைய கோபம் சவுலின் மீதும் அவருடைய வீட்டார் மீதும் உண்டாயிற்று. சவுல் கிபியோனியரை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். ஆனால் சவுலோ உடன்படிக்கையை மீறி குற்றமில்லாத கிபியோனியரின் இரத்தத்தை சிந்துகிறார்.
இஸ்ரவேல் தேசத்தார் கிபியோனியரை பாதுகாக்காமல் அவர்களை கொண்டு போட்டார்கள். இதன் நிமித்தமாய் இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் தாவீதிடம் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருக்கிறது. 3 வருஷமாய் தாவீது ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. முதல் 2 பஞ்சம் ஏற்பட்ட போது இது இயற்கையின் வறட்சி என்று நினைத்தார். ஆனால் 3வது வருஷம் பஞ்சம் தொடர்ந்தது. இதை கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று தாவீது தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு பதில் கூறுகிறார். கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று கர்த்தர் தாவீதிடம் கூறுகிறார். சவுலுக்கும் கிபியோனியருக்கும் என்ன நடந்தது என்பது பற்றி வேதாகமத்தில் கூறப்படவில்லை. இதை பற்றிய வரலாறு 2 சாமுவேல் 21:1-14 உள்ள வசனங்களில் மட்டுமே காணப்படுகிறது. சவுல் அமைதியை விரும்பும் எமோரியரை கொன்று போட்டார். அவர்களை பாதுகாப்பதாக யோசுவாவின் நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு பண்ணி இருந்தார்கள். தாவீது கிபியோனியரை அழைப்பித்து சவுல் செய்த தப்பிதத்திற்கு பிராயச்சித்தம் என்ன என்று கேட்கிறார். சவுலின் குமாரரில் 7 பேரை கிபியோவிலே கர்த்தருக்கென்று தூக்கி போட அவர்களை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கிபியோனியர் கேட்கிறார்கள். தாவீதும் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். வாதை நின்றது. 2 சாமுவேல் 21 கூறப்பட்டிருக்கும் சம்பவம் தாவீதின் ஆரம்பகால ஆட்சியின் போது நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு வேத வசன ஆதாரம் எதுவும் இல்லை. 2 சாமுவேல் 21:1 அப்பொழுது என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதால் இது அப்சலோமின் கலகத்திற்கு பின்பு நடைபெற்றிருக்க வேண்டும். சவுல் கிபியோனியரை கொன்று போட்டது சவுலின் குடும்பத்தாருடைய அழிவு, சவுலின் வீட்டார் சாவுக்கு ஏதுவாக இருந்ததை பற்றி மேவிபோசேத் கூறியது ஆகியவை அனைத்துமே இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகளோடு தொடர்புடையவை. சவுல் கிபியோனரை கொன்று போட்டது எப்போது நடைபெற்றது என்று தெரியவில்லை. ஆனாலும் இஸ்ரவேலின் மீது பஞ்சம் வந்தபடியினால் கிபியோனியருக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். அக்காலத்து வழக்கத்தின் பிரகாரம் அவர்கள் கேட்டுக்கொள்வதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சவுலின் குமாரர் கொல்லப்பட்ட சம்பவம் இஸ்ரவேலுக்கும் கிபியோனியருக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. ஆணையிடுகிறவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டவர் தன் ஆணையை நிறைவேற்ற தவறக்கூடாது. கர்த்தர் இதில் கண்டிப்புடன் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். ஆனாலும் கர்த்தர் சவுலுடைய பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்தை தண்டிக்கிறார். தாவீதின் ஆட்சி காலம் செழிப்பான காலமாகவும் மகிமையான காலமாகவும் இருக்கிறது. ஆனாலும் தாவீதின் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்திலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. மழை பெய்யவில்லை, தானியம் விளையவில்லை, ஜனங்களுக்கு போஜனமும் தண்ணீரும் கிடைக்கவில்லை. தாவீது ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரும் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருப்பதற்கான காரணத்தை தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். தாவீது கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தரும் தாவீதுக்கு உடனே பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டான போது தாவீது கர்த்தரிடத்தில் அது பற்றி உடனே விசாரிக்கவில்லை. 3 வருஷம் தாமதம் பண்ணுகிறார். கர்த்தரோ தாவீது தன்னிடத்தில் விசாரித்த உடனேயே அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இந்த பஞ்சம் சவுலுக்காகவும் அவருடைய வீட்டாருக்காகவும் உண்டாயிற்று. இந்த பஞ்சத்திற்கு தாவீதோ தாவீதின் குடும்பத்தாரோ காரணம் அல்ல, சவுலும் அவருடைய வீட்டாரும் காரணம். சவுல் கிபியோனியரை கொன்று போட்டார். இந்த சம்பவம் நடைபெற்று 7 வருஷங்களாயிற்று. காலம் கடந்தாலும் மனுஷனுடைய பாவக்கரைகள் அழிவதில்லை. கர்த்தர் சவுலை உடனே தண்டிக்கவில்லை. அவர் சவுலை தண்டிக்காமலும் விடவில்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தன் மீது உடனே வரவில்லை என்பதை நினைத்து சவுல் இருமாப்பாய் இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் தன்னுடைய பாவத்தை நினைக்கவில்லை என்றும் அவர் தன்னுடைய பாவத்தை மறந்துவிட்டார் என்றும் சவுல் நினைத்திருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு உடனே வரவில்லை என்பதற்காக
அது வரவே வராது என்று தீர்மானம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவருக்கு ஏற்ற வேளையில் வரும். இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருக்கிறது. கிபியோனியரை கொன்றுபட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார். சவுல் கிபியோனியருக்கு விரோதமாக செய்த பாவத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். இதற்காக அவர் கிபியோனியரை தன்னிடத்தில் அழைப்பிக்கிறார். கிபியோனியர் இஸ்ரவேல் புத்திரராய் இராமல் எமோரியரில் மீதியாய் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினார். தாவீது கிபியோனியரை அழைத்து பேச வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அவர்களுக்கு விரோதமாக சவுல் தீங்கு செய்திருக்கிறார். அந்த தீங்குக்கு கிபியோனியர் என்ன பரிகாரம் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அவர்களிடத்திலேயே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாவீது தீர்மானிக்கிறார். தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்கிறார். கிபியோனியரும் சவுல் தங்களுக்கு செய்த தீங்குகளை மறக்கவில்லை. அவர்கள் சவுலின் வீட்டாருக்கு விரோதமாக கோபமாய் இருக்கிறார்கள். கிபியோனியரின் எண்ணிக்கை சொற்பமாக இருப்பதனால் அவர்களால் சவுலுக்கு விரோதமாக இதுவரையிலும் யுத்தம் பண்ண முடியவில்லை. கிபியோனியரால் சவுல் வீட்டாருக்கு விரோதமாக தங்கள் கோபத்தையும் காண்பிக்க முடியவில்லை. இப்போது தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிறார். கிபியோனியர் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு தாவீது பிராயச்சித்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார். கிபியோனியரோ பிராயச்சித்தமாக வெள்ளியையும் பொன்னையும் விரும்பவில்லை. கிபியோனியர் சவுலின் குடும்பத்தில் 7 குமாரரை கொன்று போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது கர்த்தருடைய விருப்பம் அல்ல, கிபியோனியரின் விருப்பம். கிபியோனியர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் இருக்கும் புரஜாதியார் ஆவார்கள். இவர்கள் புரஜாதியாரின் வழக்கத்தின் பிரகாரமாக சிந்திக்கிறார்கள். அவர்களை நேர்மையாக நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிபியோனியருக்கு பிராயச்சித்தம் செய்த பின்பு தேசத்தில் பஞ்சம் ஓய்ந்தது. கர்த்தர் தேசத்தை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். கிபியோனியர் தாவீதை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்று சொல்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கும் கிபியோனியருக்கும் இடையில் ஏற்கனவே உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சவுலோ அந்த உடன்படிக்கையை மீறி கிபியோனியரை நிர்மூலமாக்கிவிட்டார். இந்த பொல்லாப்புக்கு சவுலும் அவர் குடும்பத்தாருமே காரணம். ஆகையினால் கிபியோனியர் சவுலின் குமாரரை மட்டுமே கொன்று போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கிபியோனியர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அடிமை வேலைகளை செய்கிறார்கள். விறகு வெட்டுவதும் தண்ணீர் சுமப்பதும் கிபியோனியரின் வேலையாய் இருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அடிமைகளாய் இராவிட்டாலும் அவர்களுக்கு அடிமையின் வேலைகளே கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் கிபியோனியர் எங்கும் சுதந்திரமாக போகலாம். ஆனால் அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய முடியாது. யோசுவா கிபியோனியரோடு உடன்படிக்கை பண்ணிய போது அவர்களை கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனத்திற்கும் சேவை செய்ய ஒப்பு கொடுத்து விட்டார். கிபியோனியர் அக்காலத்தில் நிதனீமியர் என்று அழைக்கப்பட்டார்கள். தாவீது இப்போது கிபியோனியரிடம், நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்கிறார். கிபியோனியர் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாங்கள் இதுவரையிலும் செய்து வந்த அடிமை வேலையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் நிதனீமியரோ தாங்கள் இதுவரையிலும் செய்த வேலைகளில் களைப்படையவில்லை. சுமை தூக்குவதினாலோ தண்ணீர் சுமப்பதினாலோ அவர்கள் சோர்ந்து போய் விடவில்லை. அவர்கள் எப்போதும் போல இனிமேலும் அடிமை வேலை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனாலும் சவுல் கிபியோனியரை கொன்று போட்டது அவருடைய மனதிலே இன்னும் ஆறாத சுமையாயிருக்கிறது, காயமாயிருக்கிறது. தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு கிபியோனியர் தாவீது ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியோவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவன் குமாரரில் 7 பேர் என்பது ரிஸ்பாலின் குமாரர் 2
மேராபின் குமாரர் ஐவர் ஆக மொத்தம் ஏழு பேர் ஆகும். தாவீது கிபியோனியரிடம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கிபியோனியர் தாவீதை தங்களுக்காக ஒன்றும் செய்ய சொல்லவில்லை. சவுலின் குமாரரில் ஏழு பேரை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கிபியோனியர் கேட்கிறார்கள். அந்த ஏழு பேரையும் தாவீது தங்களுக்காக கொன்று போட வேண்டும் என்று கிபியோனியர் எதிர்பார்க்கவில்லை. தாவீது சவுலின் குமாரரில் ஏழு பேரை தங்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தால் தாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போடுவோம் என்று கிபியோனியர் தாவீதினிடத்தில் சொல்லுகிறார்கள். தாவீது கிபியோனியரிடம், நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டார். அதற்கு கிபியோனியர் தாவீது ராஜாவை நோக்கி, இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் அல்ல என்று சொன்னார்கள். தாவீது தங்களுக்காக யாரையும் கொல்ல வேண்டும் என்பது கிபியோனியரின் விருப்பம் அல்ல. யாரை கொல்ல வேண்டுமோ அவர்களை தாங்களே கொன்று போடுவதாக கிபியோனியர் சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போடுவோம் என்று கிபியோனியர் தாவீதினிடத்தில் சொல்லுகிறார்கள். சவுலின் குமாரரில் ஏழு பேரை கொன்று போடுவதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தாலும் அதை தாங்கள் தாங்கிக் கொள்ள ஆயத்தமாயிருப்பதாக கிபியோனியர் சொல்லுகிறார்கள். சவுலின் குமாரரை கொன்று போடுவதனால் குற்றப்பழி வந்தாலும் அது தங்கள் மீது வரட்டும் என்று கிபியோனியர் தாவீதுக்கு சொல்லுகிறார்கள். கிபியோனியருக்கு சவுலின் மீதோ அல்லது அவருடைய குடும்பத்தார் மீதோ இப்போது கோபமோ பழி உணர்ச்சியோ இல்லை. சவுல் கிபியோனியரை கொன்று போட்டது பழைய சம்பவம். கிபியோனியர் அந்த வேதனையை மறந்துவிட்டார்கள். கிபியோனியர் இப்போது சவுலின் குமாரரை கொன்று போட முன் வருகிறார்கள். கிபியோனியருக்கு சவுலின் வீட்டார் மீது கோபம் இல்லை. ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் இஸ்ரவேல் மனுஷர் மீதும் அன்பாயிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சவுலின் குமாரரில் ஏழு பேரை கொன்று போட ஆயத்தமாயிருக்கிறார்கள். கிபியோனியர் இஸ்ரவேலை பழிவாங்க நினைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் கிபியோனியர் நிமித்தமாக இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இந்த பஞ்சம் தேசத்தை விட்டு நீங்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் செழிக்க வேண்டும். அங்கே பாலும் தேனும் ஓட வேண்டும். இஸ்ரவேல் மனுஷருக்கு அப்பத்தாழ்ச்சியோ போஜன குறைவோ திராட்சரச குறைவோ ஏற்படக்கூடாது. அவர்களுக்கு திருப்தியான போஜனம் கிடைக்க வேண்டும். இதுவே கிபியோனியரின் விருப்பம். தாவீது கிபியோனியரிடத்தில், நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டார். கிபியோனியரும் தாவீதினிடத்தில் சவுலின் குமாரரில் ஏழு பேரை கேட்கிறார்கள். கிபியோனியர் அந்த ஏழு பேரையும் கர்த்தருக்கென்று தூக்கி போடப் போவதாக சொல்லுகிறார்கள். சவுல் கிபியோனியரை கொன்று போட்டது நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. சவுலின் குமாரரில் ஏழு பேர் கொல்லப்பட்டால் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு இந்த பஞ்சம் விலகும். இதற்காக கிபியோனியர் சவுலின் குமாரரில் ஏழு பேரை கொல்ல ஆயத்தமாயிருக்கிறார்கள். கிபியோனியர் தாவீது ராஜாவிடம், சவுலின் குமாரரில் ஏழு பேரை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாவீது அவர்களிடம், நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கிபியோனியர் தன்னிடத்தில் கேட்கும் சவுலின் குமாரரில் ஏழு பேரை அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு சம்மதிக்கிறார். சவுலுக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் எந்த ஏழு பேரை தங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமையை கிபியோனியர் தாவீது ராஜாவினிடத்தில் விட்டுவிடுகிறார்கள். தாவீது தன் சிநேகிதன் யோனத்தான் நிமித்தமாக அவனுடைய குமாரன் மேவி போசேத்தை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தாவீது யோனத்தானோடு ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறார். தாவீது அந்த உடன்படிக்கையை மீற விரும்பவில்லை. யோசுவா கிபியோனியரோடு செய்த உடன்படிக்கையை சவுல் மீறியதினால் இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. தாவீது யோனத்தானோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவதினால் இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய மற்றும் ஒரு நியாய தீர்ப்பு வருவதை தாவீது விரும்பவில்லை. ஆகையினால் தாவீது யோனத்தானின் மகன் மேவி போசேத்தை கிபியோனியரிடத்தில் ஒப்புக் கொடுக்காமல் அவனை தப்ப விடுகிறார். மேவி போசேத் யோனத்தானின் குமாரன். இவன் ரிஸ்பாலின் குமாரன் அல்ல. யோனத்தானின் குடும்பத்தை பாதுகாப்பதாக தாவீது அவனோடு வாக்கு பண்ணி இருக்கிறார். மேவி போசேத்திடமும் தாவீது வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினால் தாவீது யோனத்தானின் குமாரனாகிய மேவி போசேத்தை தப்ப விட்டு விடுகிறார். மற்ற ஏழு பேரை மட்டுமே கிபியோனியரிடம் ஒப்புக் கொடுக்கிறார். தாவீது சவுலின் குமாரரில் ஏழு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களின் விவரம் வருமாறு,
ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் சவுலுக்கு பெற்ற அவளுடைய இரண்டு குமாரராகிய அர்மோனியும் மேவி போசேத்தும், சவுலின் குமாரத்தியாக மீகாள் மேகலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதிரியேலுக்கு பெற்ற அவளுடைய ஐந்து குமாரரும், ஆக மொத்தம் ஏழு பேர். ரிஸ்பாள் சவுலின் மருமனையாட்டி. அர்மோனி மேவிபோசோத் ஆகிய இருவரும் ரிஸ்பாளின் குமாரர்கள். மீகாள் என்பது மேரேப் என்று இருக்க வேண்டும், ஏனெனில் மீகாளுக்கு இரண்டு குமாரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். மேராப் தாவீதின் குமாரத்தி, மீகாளின் சகோதரி. இவள் ஆதிரியேலின் மனைவி. இவள் ஐந்து குமாரரை பெற்றாள். பழைய ஏற்பாட்டு சுவடிகளை பிரதி எடுத்தவர் இதை தவறாக எழுதியிருக்கிறார். ஒருவேளை மேராப் மறித்த பின்பு அவளுடைய குமாரரை மீகாள் எடுத்து வளர்த்திருக்க வேண்டும். ஆகையினால் இவர்கள் இருவரும் மீகாளின் குமாரர் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் மீகாள் பெற்ற அவளுடைய ஐந்து குமாரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பெற்ற என்னும் வார்த்தையின் எபிரேய வார்த்தை யாலத் என்பதாகும். இதற்கு பெறுதல் என்றுதான் பொருள். இது வளர்த்தல் என்று பொருள்படாது. தாவீது சவுலின் குமாரரில் இந்த ஏழு பேரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். கிபியோனியர் அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போடுகிறார்கள். அப்படியே அவர்கள் ஏழு பேரும் ஒருமிக்க விழுகிறார்கள். வாற்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்படுகிறார்கள். வாற்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்திய நாட்களிலே என்பது கோடை காலத்தை குறிக்கும். எமோரியரின் வழக்கத்தின் பிரகாரம் தூக்கி போடப்பட்ட சரீரங்களை உடனடியாக எடுத்து போடக்கூடாது. அடுத்து வரும் மழைக்காலம் வரையிலும் அந்த சரீரங்கள் தூக்கி போடப்பட்டிருக்க வேண்டும். தங்களுடைய தெய்வங்களின் கோபத்தை தணிப்பதற்காக எமோரியர் இதுபோன்று செய்தார்கள். தெய்வ கோபத்தினாலேயே பஞ்சம் வரும் என்பதுடைய நம்பிக்கை. கிபியோனியர் சவுலின் குமாரரை கொன்று போடும் ஸ்தலம், காலம், முறைமை ஆகியவை எல்லாமே தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் வண்ணமாக இருக்கிறது. கிபியோனியர் அவர்களை தூக்கி போடுகிறார்கள். தேவனுடைய கோபம் சவுலின் வீட்டார் மீது இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக சவுலின் குமாரரில் ஏழு பேரை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போடுகிறார்கள். தூக்கி போடப்பட்டவனை அன்றே அடக்கம் பண்ண வேண்டும். ஆனால் சவுலின் குமாரரோ அன்றே அடக்கம் பண்ணப்படவில்லை. இஸ்ரவேல் தேசத்தின் மீது மழை பெய்யும் வரையிலும் அவர்கள் பிணமாக தொங்குகிறார்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. உபாகமம் 21:22-23. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13. கிபியோனியர் சவுலின் குமாரரில் ஏழு பேரையும் சவுலின் ஊராகிய கிபியாவிலே தூக்கி போடுகிறார்கள். சவுலின் பாவத்தின் நிமித்தமாக அவருடைய குமாரரில் ஏழு பேரும் மரித்து போனார்கள் என்பதற்கு அவர்கள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே தூக்கி போடப்பட்டது அடையாளமாய் இருக்கிறது.